அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் டின் பிஎஃப்சி கோச்சிங் கிளாஸ் நம்மளில் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமத்தால் நடத்தப்படும் இரண்டாம் நிலை காவலர் தேர்வு மற்றும் சார்பு ஆய்வாளர் தேர்வு இதை பற்றின தகவல் நம்மள எல்லாருக்குமே தெரியும் இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன எக்ஸாம் பேட்டர்ன் என்ன ஃபிசிக்கல் எப்படி இருக்கும் இன்டர்வியூ எப்படி இருக்கும் எல்லா தகவலுமே தெரியும் ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஎஸ்பி அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் என்ன இருக்கும் இன்டர்வியூ எப்படி இருக்கும் என்ன எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிற தகவல் ஒரு சிலருக்கு தெரியாது ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளாலையும் டிஎஸ்பி ஆக முடியும் இந்த தகுதி இருந்தால் போதும் அப்படிங்கிற தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பொழுது தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும் நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மனவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோ பதிவு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளில் இந்த போலீஸ் கான்ஸ்டபிளில் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான போட்டியும் அதிகமாக இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ இதற்கான போட்டியுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது ஆனால் நம்மளோட கனவு யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு போகணும் அப்படிங்கிற கனவோட தான் நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க ஓகேங்களா ஆனால் இந்த டிஎஸ்பியும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறையில் இருக்குது இதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தெரியாது எல்லா தகவலுமே இந்த வீடியோவில் முழுமையை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிஎஸ்பி அப்படிங்கிறது டெப்யூட்டி சூப்பரிண்டெண்ட் ஆஃப் போலீஸ் அதாவது தமிழ்நாடு காவல்துறையோட ஒரு பிரிவு தான் இந்த டிஎஸ்பி அப்படிங்கிறது சரிங்களா இதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா எனி டிகிரி எனி டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா நீ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கலாம் இல்லை இன்ஜினியரிங்காக இருக்கலாம் இல்லை நீங்கள் எம்பிபிஎஸ்ஸு கூட நீங்கள் படிச்சிருக்கலாம் எந்த டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலுமே கூட இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் தான் சரிங்களா இந்த டிகிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலர் நீங்கள் வந்து காலேஜுக்கு போய்ட்டும் நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம் இல்லை அப்படின்னா கரஸ்பாண்டட் அதாவது கரசல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தொலைதூர கல்வி இதன் மூலியமா நீங்க கூட படிச்சிருந்தாலும் நீங்க வந்து எலிஜிபிள் தான் அதாவது இதற்கான குவாலிஃபிகேஷன் டிஎஸ்பி ஆகணும் அப்படின்னா இதற்கான கல்வி தகுதி நீங்க ஏதாவது ஒரு பிரிவுல டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது சரிங்களா இதற்கான ஏஜ் லிமிட் அப்படின்னா நீங்க இதே நீங்க கிரேட் டூ போலீஸ் அதே போல எஸ்ஐக்குலாம் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா குறைவான ஏஜ் தான் இருக்கும் ஆனா வந்து இந்த டிஎஸ்பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஏஜ் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் வந்து இருக்கணும் அதர்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஏதி வந்து ப ஏஜி வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ் ஓசி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயதும் பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி விடோ அண்டு இந்த எல்லா கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஏழு வயசு இருக்கணும் சரிங்களா அதாவது மினிமம் ஏஜ் இருபத்தி ஒன்றும் மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயதும் இருக்கணும் இதற்கு நீ எலிஜிபிள் சரிங்களா நீங்கள் வந்து இப்போ ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு நீ இங்கே வந்து எஸ்ஐ எக்ஸாம் இருக்கீங்க இல்லை நீங்கள் வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுதுங்க ஏன்னா மற்ற போட்டித் தேர்வுகளையா அதாவது இப்போ ஃபி பிசின்னு எடுத்துகிட்டாலும் கூட இதில் நிறைய ஃபிசிக்கல் இருக்கும் ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து நிறைய இருக்கும் என்னென்னா இந்த லாங் ஜம்ப் இருக்கும் ஹை ஜம்ப் இருக்கும் ரோப் கிளிம்பு இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் வந்து நம்ம ரன்னிங் ஓடணும் போல் ஃபோர் ஹண்ட்ரட் அல்லது ஹண்ட்ரட் மீட்டர் வந்து நம்ம ஓடணும் இதில் எல்லாமே நம்ம பாஸ் ஆகி இதற்கான மார்க் எல்லாம் எடுத்து நமக்கு ஓவரால் வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஜாப் கிடைக்கும் ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது நான் தெளிவாக சொல்கிற மாதிரிங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து யாரால் கண்டக்ட் பண்ணப்படுது யார் வந்து நடத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணப்படுது அவங்களோட அபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்து இருக்கும்போது நீங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்க அதே போல் எக்ஸாம் நேம் அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனால நடத்தப்படுது அது எந்த இதுல வந்து நடத்துது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மூலயமா நடத்துறாங்க சரிங்களா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மூலயமா நடத்துறாங்க இந்த குரூப் ஒன்ல நிறைய பிரிவுகள் இருக்கு சரிங்களா அதுல நீங்க நீங்க எக்ஸாம்க்கு வந்து குரூப் ஒன்னுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க டிஎஸ்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் கிடைக்கிறது அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு சரிங்களா சரி இதுக்கான ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்லிமினரி எக்ஸாம் இருக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து ப்லிமினரி எக்ஸாம் இருக்கும் ஸ்டேஜ் ஒன் அதாவது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேப்பர் தான் சரிங்களா சிங்கிள் பேப்பர் தான் அப்ஜெக்டிவ் டைப்ல தான் வந்து கொஸ்டின் எல்லாமே இருக்கும் ஒரு கொஷின் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கான நாலு ஆப்ஷன் இருக்கும்

நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் டூவில் உங்களுக்கு மூணு பேப்பர் நடக்கும் ஃபர்ஸ்ட் செகண்ட் அதாவது பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் த்ரீ இந்த மாதிரி மூணு பேப்பர் நடக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் டியூரேஷன் ஒரு ஒரு பேப்பருக்கும் மூணு ஹவர் அதாவது த்ரீ ஹவர் மூணு மணி நேரம் அப்படிங்கிற விதத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் இருக்கும் அதாவது நீங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் டென்த்து ஸ்டாண்டர்ட்லாம் எழுதிருப்பீங்க இல்லையா அதாவது ஒரு ஃபேரவா இப்போ வந்து காமராஜரோட பற்றி எழுதணும் அப்படின்னா காமராஜரை பற்றி அவரோட குறிப்பு வந்து எழுதுவீங்க அதே போல திருக்குறள் எழுதணும் அப்படின்னா திருக்குறள் வந்து ஒரு ஃபேராக மாதிரி எழுதுவாங்க இல்லையா அதே போல் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது இங்கிலீஷை வந்து தமிழ்லையும் தமிழை வந்து இங்கிலீஷ்லையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க எல்லாமே நீங்கள் பேராகிராஃப் மாதிரி தான் எழுதுறோம் சரிங்களா ஸ்டேஜ் அதாவது ஸ்டேஜ் டூ பேப்பரில் மெயின்ஸில் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் சரிங்களா இதுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கு சரிங்களா இந்த மூணுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் வந்து கொடுப்பாங்க சரிங்களா பேப்பர் அதாவது ஸ்டேஜ் ஒன் பிலிமினரி நீங்க கிளியர் பண்ணணும் அதே போல ஸ்டேஜ் டூ அதாவது மெயின்ஸ் வந்து நீங்க கிளியர் பண்ணணும் இன்டர்வியூ வந்து நீங்க கிளியர் பண்ணணும் இந்த மூணு ஸ்டெப்புமே நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் மெசர்மெண்ட் வந்து நடக்கும் சரிங்களா ஃபிசிக்கல் மெசர்மெண்ட் வந்து நடக்கும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார் மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் நூற்றி அஞ்சு சென் நூற்றி அறுபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் இருந்தால் ஆண்கள் எலிஜிபிள் அதே போல உமன் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் நீங்கள் ஹைட் இருந்தாலே போதுமானது சரிங்களா ஏன்னா இது வந்து ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படிங்கிறதுனால காவல்துறையில் வேலை செய்கிறதுனால இந்த ஒரு இது மட்டும் நடக்கும் சரிங்களா பிசிக்கலில் இந்த ஹைட் அண்ட் செஸ்ட்டு மட்டும் தான் இருக்கும் சரிங்களா அதே போல செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் மென்னுக்கு மட்டும்தான் எண்பத்தி ஆறு சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ ஃபைவ் அதாவது ஐந்து சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பென்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட் மெசர்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்பிக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம் அதே போல் ரிட்டன் எக்ஸாம் என்னன்னு பார்த்தோம் என்னென்ன ஸ்டேஜ் இருக்குது அதாவது ரிட்டன்ல எத்தனை ஸ்டேஜ் இருக்குது இன்டர்வியூ எப்படி நடக்கும் எல்லா தகவலுமே நம்ம பார்த்தோம் அடுத்து ஃபிசிக்கலில் வந்து என்னென்ன ஃபிட்னஸ் இருக்கணுன்ற தகவலை எல்லாமே பார்த்தோம் கண்டிப்பாக இவ்வளவு தான் நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானது ஃபிட்னஸ் நீங்கள் ஹைட் வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் இந்த இது மட்டும் இருந்தாலே போதும் இந்த தேர்வுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் அதே போல் இந்த எக்ஸாம்க்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதற்கான ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் ஒன்ஸ் ஒன் த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி விடுவாங்க அப்பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் வேக்கண்ட் அப்படிங்கிறது குறைவாக வரும் சரிங்களா வேக்கண்ட் அப்படிங்கிறது குறைவாக தான் வரும் ஸோ வந்து நான் என்னால் பாஸ் பண்ண முடியாது இந்த எக்ஸாம் எழுதி என்னால் கிளியர் பண்ண முடியாது அப்படிங்கிறத நினைக்க வேண்டாம் எழுதுங்க முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி கிடைக்கும் சரிங்களா யாரா இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதுறாங்க எழுதவங்க எழுதுறக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா மனுஷங்க மட்டும்தான் எழுதுறாங்க சரிங்களா அதனால கண்டிப்பாக நம்மளாலையும் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத வந்து எடுத்துகிட்டு கண்டிப்பாக இந்த எக்ஸாமையும் எழுதி பாருங்க கண்டிப்பாக நம்மள வந்து டிஎஸ்பி ஆக முடியும் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கான ஒரு பயனுள்ள செய்தி தான் நான் பகிர்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லைக் பண்ண கிளிக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி டிஎஸ்பி ஜாபுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் என்ன ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும் எக்ஸாம் வந்து எப்படி நடக்குன்ற தகவல் யாருக்கும் தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை வந்து அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் யூனிஃபார்ம் சர்வீஸ் எக்ஸாம் இருக்கீங்க அப்படின்னா தொடர்ச்சியை நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டூ